விற்பனை செய்யப்படும் போலி உணவுகள் நீதிமன்றில் அம்பலமான உண்மை பிரான்சில் விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்களின் போலித்தன்மை தொடர்பில் வழியான தகவல்களால் மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தி நிலை ஏற்பட்டுள்ளது போலியான முறையில் உணவுக்கான இறைச்சியை விற்பனை செய்யப்பட்டமை தொடர்பில் நீதிமன்றம் வழக்கு விசாரணை மூலம் உறுதி செய்துள்ளது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஐரோப்பா முழுவதும் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த மாட்டிறைச்சி திரும்ப பெறப்பட்ட விடையில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது மாட்டிறைச்சி என குறிப்பிடப்பட்டிருந்த அட்டை பெட்டிக்குள் இருந்தது மாட்டிறைச்சி அல்ல எனவும் அது குதிரை இறைச்சி எனவும் தெரிய வந்துள்ளது அத்துடன் அந்த இறைச்சி விற்பனையாளர்கள் குதிரைகளை ஓய்வு இல்லத்திற்கு அனுப்புவதாக கூறி குதிரை உரிமையாளர்களிடமிருந்து வாங்கப்பட்டுள்ளதாக விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது தங்கள் குதிரைகள் தங்கள் இறுதி காலத்தை மகிழ்ச்சியாக கிராமப்புறங்களில் செலவிட இருக்கின்றன என்று நம்பி குதிரைகள் உரிமையாளர்கள் அவற்றை ஒப்படைத்துள்ளனர் நேரடியாக கசாப்பு கடைக்கு கொண்டு சென்றுள்ளார்கள் என விசாரணைகளின் ஊடாக தெரிய வந்துள்ளது அத்துடன் இறைச்சி வியாபாரிகளும் கால்நடை மருத்துவர்களும் இணைந்து நடாத்தியுள்ள இந்த மோசடியில் பல ஆவண மோசடிகள் உட்பட ஐரோப்பிய ஒன்றிய விதிகள் பல மீறப்பட்டுள்ளன மேலும் வழக்கின் முக்கிய குற்றவாளியாக பெல்ஜியம் நாட்டவரான ஜூன் மார்க் பெக்கர் என்று ஐம்பத்தி வயதுடையவர் என தெரியவந்துள்ளது சாப்பிடுவதற்கு கொஞ்சம் தகுதியற்ற குதிரை இறைச்சியை விநியோகித்திருக்கின்றார் இந்த வழக்கில் பிரான்ஸ் பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தை சேர்ந்த பதினெட்டு பேர் மீது வழக்கு தொடரப்பட்ட நிலையில் பிரான்சில் உள்ள மார்சி நகரில் இந்த வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது